Hello all, welcome to the course Energy Engineering. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது types of collectors. ஏற்கனவே பார்த்த theory related content தான், பட் இன்னைக்கு வந்து அதோட real time videos பார்க்க போறோம். So first is evacuated tube collector, and this is evacuated tube collector. இங்க வந்து நிறைய tubes வச்சிருப்பாங்க, எல்லாமே வந்து evacuated tubes. Evacuated tubes அப்படினா உள்ளுக்குள்ள மேல வந்து ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு அப்சார்பர் பிளேட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டியூப் இருக்கும். ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இந்த எவாக்குவேட்டர் டியூப் ரிசீவர் பைப் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டியூப்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து சோலார் ரேஸ் போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ஹீட் ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் ஹீட் ஆகக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாமே வந்து அப்படியே ட்ராவல் ஆகி மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கும், அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டமில் போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த எவாக்குவேட்டர் டியூப் வில் ஆப்ரேட். And second is parabolic trough collector. This is parabolic trough collector. இதில் ஒரு parabolic shapeல ஒரு collector இருக்கும், இதில் வந்து reflecting mediums வச்சுருப்பாங்க. And along with that we have connected with a receiver pipe. இந்த receiver pipe தான் வந்து same evacuated tube pipe தான். இங்கே வந்து ஒரு pipe இருக்குது, ப்ரீவியஸ் கேஸில் நிறைய பைப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் அகெயின் இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு லைன் ஃபோக்கஸ் மூலயமா ஒரு பர்டிகுலர் லைனில் கலெக்டர் சோலார் ரேஸ் எல்லாமே வந்து பட்டுரும். அண்ட் இதில் வந்து சோலார் ஆங்கிள் டிவியேட் ஆக இதே நம்ம வந்து டில் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து நம்ம ஒரு மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார் இங்கே வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்பர் மோட்டார் இல்லை ஏதோ ஒரு மோட்டார் மூலயமா நம்ம வந்து பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம டில் பண்ணிகிட்டே இருக்கலாம். எய்தர் யூ கேன் டில் திஸ் பர்டிகுலர் ரிசீவர் பைப் ஆர் எல்ஸ் திஸ் பாரபோலிக் கலெக்டர். இந்த கேஸில் பாரபோலிக் கலெக்டர் வந்து டில்ட் ஆகிட்டு இருக்கும். So this is how the parabolic collector will work. And obviously collect ஆன விஷயங்கள் எல்லாமே வந்து மேலே ஸ்டோரேஜ் டேங்க் போயிடும். தேர்ட் இஸ் டிஸ்க் டைப் கலெக்டர். இதுதான் வந்து டிஸ்க் டைப் கலெக்டர். ஸோ இதில் கலெக்ட் ஆகக்கூடிய சோலார் ரேஸ் எல்லாமே வந்து இட் வில் பி அக்குமுலேட்டட் இன் அ பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் ரேஷியோன்னு சொல்லியிருந்தேன், விச் இஸ் த ரேஷியோ பிட்வீன் கலெக்டர் ஏரியா அண்ட் ரிசீவர் ஏரியா. ஸோ இது வந்து 10,000 ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் கலெக்ட் ஆகி இந்த அதிகமான ஹீட் வந்து ஹீட்டிங் ஃப்ளூயிட் ஆர் ஹீட் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ளூயிட் மூலிமா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக ஸ்டோரேஜ் மீடியமுக்கு போய் சேர்ந்துடும். அண்ட் இது போக நிறைய கலெக்டர்ஸ் இருக்குது, நான் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கலெக்டர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான கலெக்டர், இங்கே நிறைய கிளாஸஸ் வச்சுருக்கிறாங்க. இதிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்கே ஒரு ராட் தெரியுதா, இதில் நம்ம ஏதாவது ஒரு காம்பனண்ட் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஹீட் ஆகும், சோலார் ரேஸ் எல்லாம் இதில் பட்டு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபைனலாக இது வந்து ஹீட் ஆகிரும். எதிர் சோலார் குக்கராக இருக்கலாம், இல்லை சோலார் ஹாட் வாட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இன்னொரு டைப் ஆஃப் கலெக்டர். இங்கேயும் நம்ம இங்கே நம்ம ஏதாவது இந்த ராடில் ஏதாவது ஒன்று வச்சோம் அப்படின்னா கலெக்ட் ஆகக்கூடிய சோலார் ரேஸ் எல்லாமே வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து ஹீட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். இது போக நிறைய கலெக்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதாவது பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் விசிட் எனர்ஜி பார்க் ஆஃப் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.